எதிர்பாராத யுத்தங்கள் தரும் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள். அன்எக்ஸ்பெக்டட் பேட்டில்ஸ் பிரிங் இன் அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங்ஸ். நீங்க யோசிங்களா, என்ன பாஸ்டர் வருஷம் ஆரம்பிக்கும் போதே யுத்தத்தை பத்தி பேசுறீங்க, பிரச்சனையை பத்தி பேசுறீங்க. ஆனா தேவ பிள்ளைகளே, முக்காவாசி நேரம் எதிர்பாராத நேரத்துல தான் யுத்தம் வருது, பிரச்சனை வருது. எதிர்பாராத இடத்துல இருந்து வந்து எதிர்பாராத ஆட்கள் கிட்ட இருந்து வருது. குவைட் ஆஃபன் வி கெட் பேட்டில்ஸ் ஃப்ரம் அன்எக்ஸ்பெக்டட் பீப்புள், அன்எக்ஸ்பெக்டட் பிளேசஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் டைம், பிகாஸ் வி ஹவ் நெவர் பிளான்ட் ஃபார் அ ப்ராப்ளம். வி ஆல்வேஸ் பிளான் ஃபார் ஹாலிடேஸ். எப்போ பார்த்தாலும் ஹாலிடேக்கு தான் பிளான் பண்ணுறது, வந்து ப்ராப்ளம்க்கு நம்ம பிளான் பண்ணுறதில்ல. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் த பேட்டில்ஸ் டேக்கஸ் பை சர்ப்ரைஸ். தேவ பிள்ளைகள், அப்படி இன்றைக்கு எதிர்பாராத பிரச்சனைகளும் யுத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஒரு மட்டும் ஒரு காரியத்தை நல்லா ஞாபகிச்சிங்க, அந்த பிரச்சனைகள்ல, அந்த யுத்தங்கள்ல, அந்த பேட்டில்ஸை தான் கர்த்தர் நிறைய ஹிடன் பிளெஸிங்ஸை, ப்ரொமோஷன்ஸை, எலிவேஷன்ஸை, எனக்கான நன்மைகளை, ஹீலிங்ஸை, டெலிவரன்ஸை, பிரேக் த்ரூவை என் கர்த்தர் அந்த பேட்டில்ஸ் தான் வச்சிருக்காரு. நல்லா கைகள் தட்டுக்கு விசுவாசிக்கிறான். தோஸ் பேட்டில்ஸ் bring in the blessings which God has in store for me. அதனால இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரே இந்த பிரச்சனையை எடுத்துருங்க, இந்த யுத்தத்தை எடுத்துருங்க, நான் ஜோம் பண்ண கத்தர் ஏன் எடுக்காத காரணம் என்னன்னா, அந்த பிரச்சனையும் அந்த யுத்தமும் வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் இந்த நன்மை வாழ்க்கையில் வந்து கத்தர் உனக்கு சேர்க்க போகிறார். ஹல்லேலூயா. எதிர்பாராத யுத்தங்கள் தரும் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள். சரியா? அதனால் பாஸ்டர் இதை எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர், கவலையப்படாத. எப்படி அந்த பிரச்சனையை எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்க்காத கர்த்தர் செய்வார். சரியா? அதனால் இன்னைக்கு இஃப் யூ ஆர் வரிட் அபவுட் பேட்டில்ஸ், ஸோ கிவிங் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த யுத்தத்திலிருந்து எப்படி ஃபஸ்ட்டு யுத்தத்துக்கு முன்னாடியே நம்ம நன்றி செலுத்தோன்னு பார்க்க போகிறோம். உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2:4:20 இந்த வேதத்தை வாசிப்பதற்கு முன்னாடி யெகோஷபத் ராஜாவை குறித்து இந்த அதிகாரம் பேசுகிறது, இந்த யுத்தம் பேசுகிறது. 2 Chronicles 20, த கிங் யெகோஷபத். இவரை குறித்து பார்க்குறோம்னா, யூதாவில் வம்சத்தில் வந்த 4வது ராஜா. சரியா? யூதாவும் இஸ்ரேவலும் பிரிஞ்சிட்டாங்கல்ல, அது நார்தன் கிங்டம், இது சதர்ன் கிங்டம் ஆயிடுச்சு. அப்போ சாலமோனுக்கு அப்புறம் பிரிஞ்ச பிறகு யூதாவின் வம்சத்தில் வந்த 4வது ராஜா இவர். 25 அரசாண்டார். 870 BC to 849 BC வரைக்கும் அவர் அரசாண்டார். சரியா? ஆசாவின் பிள்ளையாக இருந்தால் நிறைய மாறுதல்களை இவர் கொண்டு வந்தார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, ஜூடாவில் ஜுடிஷியல் சிஸ்டமே இவர் தான். கோர்ட்டை அப்பாயிண்ட் பண்ணி, ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இந்த விக்கிரக ஆராதனைலாம் எடுத்து போட்டு, ஐடில்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு, சரியா, ஆண்டவர் தான் எல்லாம் பின்பற்றணும் அப்படின்னாரு. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லை, இஸ்ரேவேலோடு நார்தன் கிங்டமோடு சமாதானம் வச்சுக்கலாம்னு இன்டர் மேரேஜ்லாம் பண்ணி அதெல்லாம் ஹெல்ப் பண்ணார். அப்போது அவங்க பிரச்சனை பண்ணாங்க. 45 பாதுகாவலின் பட்டணங்கள்லாம் நிறைய கட்டினார். ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு இந்த ராஜா. சரியா? இன்ஃபேக்ட் ஆனால் நிறைய யூத ராஜாக்களில் ஏகப்பட்ட 20 ராஜாங்க. சாலமோனுக்கு அப்புறம் 20 ராஜாக்கள் யூதாவில் இருந்தாங்க, 20 ராஜாக்கள் இஸ்ரேல் இருந்தாங்க. இந்த 40 ராஜாக்களும் எல்லாமே மோசமான ராஜாக்கள். யூதாவில் இருந்த சில ராஜாக்கள் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. அந்த ஒரு நல்ல ராஜா இவர். அவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எதிர்பாராத நேரத்தில் ஒரு யுத்தத்துக்குள்ள அவர் மாட்டிக்கிறார். யுத்தம் அவருக்கு நேராக வருகிறது. 2 Chronicles 20:1-2 இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசா சோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அதாவது நான் சொன்ன மாதிரி எதிர்பாராத நேரத்தில், இதற்கு பின் அப்படின்னா முந்தின அதிகாரம் வாசினா நிறைய காரியங்கள் செட் பண்றார். இதெல்லாம் நடந்த பண்ண இதற்கு பின் திடீர்னு 3 ராஜ்யங்கள் சேர்ந்து, சரியா, 3 கூட்டம் சேர்ந்து, 3 ஆர்மிஸ், 3 ராஜாக்கள் சேர்ந்து திடீரென்று யெகோஷபாத்துக்கு எதிராக வருகிறார்கள். இவர்கள் எந்த இடத்துல வருகிறார்கள்? வசனம் போட்டு வாசிங்க பார்க்கலாம். எங்கோதியா ஆசசோ தாமாரில் என்கேடி, தட் பிளேஸ் இஸ் கால் என்கேடி. சரியா? இந்த இடத்தை குறித்து கொஞ்சம் நான் இன்றைக்கி பேச போகிறேன். என்கேடி அப்படின்ற ஒரு இடம். முதல் பாயிண்ட் இன்னைக்கு, your place of refuge can become your place of risk, but remember your protection does not lie in the place but in the protector. நான் தமிழ்ல சொல்றேன், உங்கள் புகலிடம் திடீரென்று உங்களுக்கு ஆபத்தான இடமாக மாறலாம், ஆனால்
உங்க பாதுகாப்பு இடத்தில் இல்ல, பாதுகாப்பவரின் இடத்தில் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? I want to repeat this line in English. Your place of refuge can become your place of risk, but your protection is not in the place, your protection lies in the protector. Amen. Yeah, abdina inda engedi inda engedi indra edatha kurithu neenga paathina inda engedi nadathala irundha sila solranga David sangeetha 23 ezhudirukalam seriya, it's a speculation ezhudirukalam ena neenga 1 Samuelin puthagam 23:29 paathina vachanam solludhu தாவீது போய் என்ன பண்றாரு, எங்கேதியில அடைக்கலம் புகுகிறார். எங்கன்னா சவுல் அவரை துரத்தும் போது எங்கேதியில தான் போய் அடைக்கலம் புகுகிறார். திருப்பி 1 Samuel 24:1 மாத்திரம் பிலிஸ்தியர்களை விட்டு திருப்பி சவுல் துரத்தும் போதெல்லாம் எங்கேதியில போய் தாவீது என்ன பண்றாரு, அடைக்கல பட்டணமாக எங்கேதி தாவீதுக்கு மாறுகிறது. சாங் ஆஃப் சாலமன் சரியா, சங்கீத பாட்டுக்காரன் எழுத வசதி பார்த்தீங்கன்னா எங்கேதியை குறித்து எழுதும் போது எங்கேதி இப்படிப்பட்ட ஒரு இடம், அழகான இடம், ஃபர்டைல் இடம், லஷ் இடம், இட்ஸ் அ பிளேஸ் அ விண்யார்ட் அப்படின்றார். எசேக்கியல் தீர்க்க தரிசனம் பண்ணும் போது எங்கேதியை குறித்து நல்ல காரியங்கள் சொல்றார். எங்கேதி என்கிற இடமே ஒரு அடைக்கல பட்டணம், ஒரு அருமையான பட்டணம், ஒரு அழகான பட்டணம், ஒரு செழிப்பான இடம், இதுதான் எங்கேதி. இட்ஸ் எ சேஃப் பிளேஸ். ஏன்னா அந்த இடத்துல தான் தாவீது சங்கீதம்லாம் பலர் எழுதிடுறார். ஆனா அந்த சேஃப் பிளேஸ், அந்த அருமையான இடம், அந்த பசுமையான இடம் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா யுத்த களமாக மாறி, எந்த இடத்துல சேஃப்டி, எந்த இடத்துல பசுமை செழிப்புலாம் இருந்ததோ அந்த இடத்துல இன்னைக்கு கூட்டமாக கூடி வந்து இவர்களை எதிர்க்க வந்திருக்கிறார்கள். தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு ஒருவேளை நான் அந்த ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே இந்த இடத்துல தானே ஆண்டவரே ரொம்ப நம்பி இருந்தேன், இந்த இடத்துல தான் லேண்டு வாங்க சொன்னாங்க, இந்த இடத்துல தான் வீடை கட்டினேன், இந்த இடம் தானே ஆண்டவரே, திஸ் பிளேஸ் ஆஃப் ஒர்க், நான் வேலை செய்கிற இந்த இடம் தானே ஆண்டவரே, செக்யூரிட்டி இடம் ஆண்டவரே. சில இடத்துல நம்ம ஒரு ஒரு சில இடங்கள் இருக்கலாம், இந்த இடத்துல போனாலே நம்மளுக்கு செக்யூரிட்டி. இப்போ தான் சொல்கிறாங்க சிலர், அந்த இடத்துல இப்போ வீடு வாங்காதீங்க, அந்த இடத்துல தண்ணி வந்து சிப்பனா பண்ணுங்க, இந்த இடத்துல வீடு வாங்குங்க, சென்னையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வாங்குங்க, இந்த இடத்துல தண்ணி வராது. எந்த இடத்துல வாங்கினாங்க தண்ணி வராது, பூகம் வந்தால் என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல போய் வீடு வாங்குவோம், ரைட்டா? தண்ணி வராது ஓகே, நிலநடுக்கம் வந்தா ஒன்றும் பண்ண முடியாது, மார்ஸ் ஜூபிட்டரு சாட்டர்லாம் போய் வீடு வாங்கணும். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த இடம் நமக்கு சேஃப்டி, இந்த இடம் இஸ் அ பிளேஸ் ஆஃப் பிளெஸிங், திஸ் ஒர்க் பிளேஸ், திஸ் பிளேஸ் ஐ நீட் டு பை அ ஹவுஸ், இந்த இடத்துல தான் நான் வீடு வாங்கணும், இந்த இடத்துல தான் நான் செட்டில் ஆகணும், இந்த இடம் தான் எனக்கு பிஸ்னஸுக்கு நல்ல இடம் அப்படின்னு சில நேரத்தில் வி ஹாவ் திஸ் அஃபிலியேஷன் டு பிளேசஸ். சில இடங்கள் குறித்து நமக்கு ஒரு சேஃப்டி இருக்குதுல்ல, இந்த சில அதுக்கு மேல இன்னொருத்தரு இந்த இடத்துக்கு போனாதான் தேவ பிரசனம். எப்படி இஸ்ரேல் டூரை ப்ரொமோட் பண்றது எப்படின்னா, இஸ்ரேலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒருத்தர்லாம் எங்கிட்ட வந்து சொல்ற, பாஸ்டர் நீங்க மட்டும் இஸ்ரேலுக்கு போயிட்டு வாங்க, கத்தர் உங்களுக்கு இடத்த கொடுக்குறாரு இல்லையா பாருங்க, நீங்க அது போயிட்டு வந்தா சபையை கட்டுருவீங்க, அடப்பாவீங்களா, அங்க போனா அபிஷேகம், இஸ்ரேலாம் போய் பார்க்கணும், எருசலேம்லாம் போய் பார்க்கணும், கத்தர் வாழ்ந்த இடம் நம்ம போய் பார்க்கணும், அதனால எனக்கு இது வரைக்கும் நான் போகாமே இருக்கேன், போய் பார்க்கணும் சந்தோஷம், ஆனால் அங்கே போனால் தான் ஆசீர்வாதம். சிலர்லாம் போய் பார்க்கணுமே, இங்கே ஜோம் பண்ண மாட்டாங்க, அங்கே போய் என்ன பண்ணுங்க, அந்த இடத்த பிடிச்சினே குல்லா போட்டு ஜோம் பண்ணுறாங்க. எனக்கு இன்னும் ஒன்று கொடுமைன்னா இங்கே ஞானஸ்தானம் எத்தும் கூட திருப்பி என்ன பண்ணுறாங்க, நான் யோர்தானில் மறுபடியுமாக. நம்ம நினைக்கிறோம் சில இடங்களில் அங்கே மகிமை இருக்கு, சில இடங்களில் ஆசீர்வாதம் இருக்கு. தேவப்பிள்ளையில ஒரு காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இடங்களில் நீ எப்போ உன் சேஃப்டியை வைக்கிறியோ அதே இடத்துல உனக்கு பிரச்சனை வரும். ஆனால் என் பாதுகாப்பிலும் பராமரிப்போம் இடத்துல இல்லை, என்னை பாதுகாப்பற இடத்துல இருக்குதுன்னு நீ அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, நோ மேட்டர் வேர் யூ ஆர் ஹிஸ் ப்ரொடெக்ஷன் வில் ஆல்வேஸ் பீ தேர். தேவபிள்ளை இந்த வசனம் வாசிக்கும் போது சில நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதுல, எனக்கு என்னென்னா அந்த எங்கேதி, எங்கேதின்றது ரொம்ப ஒரு எனக்கு ஹார்ட்டுக்கு க்ளோஸ் ஆன இடம். ஏன்னா தாவீது அடிக்கடி போய் போய் அடைக்கலம் எடுத்த ஒரு இடம் எங்கேதி. நீங்க 1 Samuel வாசனை அடிக்கடி அவர் அங்கே தான் நிறைய சங்கீதம், அங்கே தான் சவுளுக்கு பயந்து இவர் இங்கே இருக்கும் போது நிறைய சங்கீதம் எழுந்த இடம் எங்கேதி. அந்த இடத்த குறித்து பார்த்தீங்கன்னா சாலமோன் அப்படியாக வர்ணிக்கிறார், My beloved to me is a cluster of henna blossoms in the vineyards of Engedi. Song of Solomon 1:14 வாசித்தீங்கன்னா, என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருந்தோன்றி பூங்கொத்து. எங்கேதியில் இருக்கிற திராட்சை தோட்டம், அப்ப பாத்துங்க அந்த இடம் எப்படிப்பட்ட இடம். ஆனா எந்த இடம் திராட்சை தோட்டமோ, எந்த இடம் புகலிடமோ, எந்த இடம் நம்பிக்கையோ, அந்த இடத்துல தான் பிரச்சனை. தேவப்பிள்ளைகளை இன்னைக்கு நான் சொல்ல வரேன், நிறைய நேரத்தில் நம்ம சேஃப்டின்னு ஒரு இடத்த யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, பிளஸ்ஸிங்னு ஒரு இடத்த யோசிக்கிறோம் பார்த்தீங்களா,
அங்க பிரச்சனைகள் வரலாம், ஆனா தேவ பிள்ளையே அதே இடத்துல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Do not trust the place, but trust the protector in all places. Hallelujah. ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க. Next, don't be surprised when people repay evil for your goodness. அதாவது மனுஷர்கள் நீ செய்த நன்மைக்கு உனக்கு தீங்க திருப்பி செய்தா ஆச்சரியப்படாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. சர்ப்ரைஸ் ஆகும் நம்மளுக்கு என்னது? எப்போ பார்த்தாலும் எவ்வளோ நல்லது செஞ்சேன், ஆனால் செஞ்சதுக்கெல்லாம் வச்சாம் பாரு. அப்படிதான் இல்லை? எவ்வளோ தர்மம் நான் உயர்த்தி விட்டேங்க, நான் பார்த்து தூக்கி விட்ட ஆளுங்க. இன்னைக்கு நமக்கே என்ன பண்ணுறான்? நம்ம தூக்கிட்டு வந்து வச்சாலும் நமக்கு பிரச்சனை. எவ்வளோ நன்மைங்க, யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படிதான் நம்ம என்ன சில நேரத்தில் அவ்வளோ செய்கிறோங்க, ஆனால் நமக்கு என்ன பண்ணுறாங்க? தரமாக செய்வார்கள். இந்த வசனத்தை வாசிங்க. ஆக்சுவலாக இந்த ஜபத்தை பண்ணுறார் இவர். இவங்க எல்லாம் வந்தோடனே அந்த ஜபத்துக்குள்ளே நான் திருப்பி வரப்போகிறேன். அந்த ஜபத்தில் வரும்போது இவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். யோசபாத் 2:4 20 அதிகாரம் வசனம் 10-11 வாசிங்க. இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. அதாவது இவர்கள் வழியாக நீங்க போக உத்தரவு கொடுக்கவே இல்லை. நாங்க போறதுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கல. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மோசேவும் இஸ்ரவேலர்களும் வனாந்திரத்தில் கடந்து போகும்போது ஆண்டவர் சொல்லிறார், எப்பா இவங்கெல்லாம் லோத்தின் சந்ததியர். யாரு? அம்மோன் மோவாபெல்லாம் லோத்தின் சந்ததியர். அதனால நீங்கள் அவருக்குள்ளே போய் அவர்களை நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க இஸ்ரவேலர்கள், அவங்களே 40 வருஷம் சுற்றுறானுங்களா, இவனுங்களால என்ன பண்ணுறாங்க, இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா ரூட்டை சுற்றி இவனுங்களை எதுவுமே பண்ணாமல் தொடாமல் போகிறாங்க. வாசிங்க. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி. இப்போதும் பாத்தீங்களா, நான் அவனுங்களை விட்டு வச்சா அவனுக்கு நல்லது பண்ணா எனக்கு என்ன பண்றானுங்க, நன்மைக்கு தீமையை சரி கட்டி. தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். அதாவது அவனுங்க இடத்த நாங்க தொடாம டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போனா இப்ப அவனுங்க என்ன பண்றானுங்க, எங்க இடத்த எடுக்க முடியாத வந்திருக்கானுங்க. நான் தான் நான் சொல்லிப்பேன், அப்போவே போட்டு தள்ளிடணும் அவனுங்களை. என்ன பண்ணியிருக்கானுங்க, விட்டதுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு அவங்க சொல்கிற பண்ணல, எங்களுக்கு தீமைக்கு நன்மை செய்ததுக்கு தீமையை சரி கட்டி. இதேபோல் இந்த வருஷம் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நம்ம நன்மை செய்கிறோம் பார்த்தீங்களா, சிலருக்கு அவன் நம்ம நன்மை செய்வான்னு எதிர்பார்த்து செய்யவே செய்யாதீங்க. ஆண்டவர் இன்னும் ஒரு ஸ்டெப்பு போகிறாரு, அவன் திருப்பி நன்மை செய்வான்னு மட்டும் எதிர்பார்க்கல, அவன் திருப்பி தீமை செய்வானே எதிர்பார்த்துக்கோ, அப்போ நீ சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். சரியா? நம்மளுக்கு என்னென்ன ஒரு பக்கம் சிலர்லாம் எப்படின்னா, நான் செஞ்சதை மறந்து எனக்கு எதுவுமே திருப்பி செய்யலை, ஐயா சந்தோஷப்படும், உனக்கு எதுவுமே அவன் திருப்பி செய்யலைன்னு. ஏன்னா உனக்கு அவன் திருப்பி செஞ்சானா நல்லதாக செய்ய மாட்டான், தீமை தான் வரும். அதனால நமக்கு திருப்பி செய்யாத வரைக்கும் நல்லது. நீங்கள் வாசித்தீங்கன்னா உபாகமத்தின் புத்தகம் டியூட்ரானமி சாப்டர் 2:4-5 கத்தர் தெளிவா இஸ்ரவேலர்களுக்கு இவர்களை தொடாதன்னு சொல்றாரு. வாசிங்க. ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், மோசே கிட்ட சொல்றாரு இஸ்ரவேலர்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்லு. என்ன சொல்லு? வாசிங்க. சேயிரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்க போகிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். அவங்க பயப்படுவானுங்க. நீங்களோ மிகவும் எச்சரிக்கையா இருங்கள், அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவங்க கூட சண்டை போடாதீங்கப்பா. அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயிர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். அதாவது தெளிவா பாத்துங்க, அவங்க கூட நீங்க போருக்கு போக கூடாது, அவங்க இடத்த நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆனா இப்ப இவனுங்க என்ன பண்றானுங்க, சண்டைக்கு வந்துக்கிறானுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றானுங்க, நம்ம இடத்த கேக்குறானுங்க. திரும்ப திரும்ப கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம், நீ மனுஷர்களுக்கு நன்மை செய்யும் போது அவர்கள் நன்மை செய்வார்னு மட்டும் எதிர்பார்க்காத, அவங்க தீமை செய்வாங்க. They will repay bad for good. அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன், ஆண்டவர் ஏன், ஆண்டவரே நான் அந்த கான்வர்சேஷன் கேட்டேன், ஏன் இது, நான் எதுக்கு நல்லது செய்யணும், அவன் எதுக்கு திருப்பி எனக்கு நல்லது கூட செய்யாம எனக்கு தீமையே செய்யணும். அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார், நல்லா கொஞ்சம் கவனிங்க. நான் ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே நல்லது செய்யறவெல்லாம் நமக்கு என்ன தீமை தான் செய்யறான், ஆண்டவரே நான் எதுக்கு நல்லது செய்யணும், அவன் எதுக்கு தீமை செய்யணும், நான் நல்லது செய்து நிறுத்திடுறேன் அப்படின்னு. அப்போ கர்த்தர் சொன்னார், எப்பா ரெண்டே இடம் தான் இருக்குது, ரெண்டு சாய்ஸ் இருக்குது.
ஒன்னு, யூ கேன் பி அ பிளஸிங் அண்ட் டூ குட், சரியா? ஒன்னு இந்த பக்கம். அடுத்த வகை எப்படின்னா காயப்படுத்துற வகை. அடுத்த பிளேஸ்னா யூ கேன் பி தேர் அண்ட் ஹர்ட் பீப்புள். இந்த ரெண்டு இடத்துல நீ எந்த இடத்துல விரும்புகிற? தேர் ஆர் டூ சாய்ஸஸ், நீ நல்ல செய்கிற இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறியா, இல்லை காயப்படுத்துற இடக்கிறோம் ஆசை? நான் சொன்னேன் ஆண்டவரே, அவன் காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, நல்லது செய்கிற இடத்துலயே நான் இருக்கிறேன். ஐ வில் பி இன் அ பிளேஸ் வேர் ஐ வில் டூ குட் ஃபார் பீப்புள். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அதனால் இன்றைக்கி உங்களுக்கும் ரெண்டு சாய்ஸ் இருக்குது. அவன் தீமை செஞ்சுட்டான், தீமை செஞ்சுட்டான், அந்த இடத்துல நம்ம இருந்து தீமை செய்யணுமா, இல்லை எவ்வளோ தீமை செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும்படியாக, உதவி செய்யும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, மற்றவர்களை உயர்த்தும்படியாக கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அதனால எவ்வளோ தீமை வந்தாலும் நான் நன்மை மட்டும்தான் செய்வேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு அவ்வளோ பேசிட்டாங்க, நான் ஒன்றுமே பேசலை, நம்ம செய்யறது கூட இல்லை, திருப்பி பேசாம தூக்கம் வராது நமக்கு. ஏதாவது ஒன்று பேசினா அட்லீஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டாவது படுத்தலாம் நைட்டு, இல்லை ஒரு வாய்ஸ் நோட், அப்படியே நமக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராது. ஆனால் நீ கத்த நான் சொல்கிறாரு, அப்படி செஞ்சவங்களுக்கு நீ திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணாத, நீ நன்மை செய்கிற இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிக்கிற இடத்துல உன்னை வைத்திருக்கிறேன், அவர்கள் காயப்படுத்துகிற இடத்துல இருக்காங்க, நீ இடம் மாறாத, நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ நன்மை செய்து கொண்டே இருந்து கத்த சொல்லுகிறார். Hallelujah. So don't be surprised when people repay you for the good you did, they will repay it with bad. மூணாவது காரியம், battles are your best friends that bring you close to God. எப்படி? யுத்தங்கள் தான் உன்னுடைய சிறந்த நண்பர்கள், ஏன்னா அந்த யுத்தங்கள் தான் உன்னை தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்குது. எப்படி? நம்மளை கத்தர்கிட்ட கூட்டு போற பெஸ்ட் ஃப்ரெண்ட் எது? பேட்டில்ஸ் தான். இல்லைன்னு வச்சுங்க நம்ம அந்த பக்கமே போக மாட்டோம். வாசிங்க, ரெண்டு நாளாகமா 20:3-4. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, எப்போ யுத்தம் வந்தா யோசபாத் பயந்து என்ன பண்றாரு, கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவேன். யூதா எல்லாம் உபவாசம், அது வரைக்கும் நம்ம ஆளுங்க எப்படி? சில நேரத்துலலாம் எனக்கு சில சிரிப்பு வரும், போன் பண்ணி நார்மல் ஜபத்துக்கே வராத ஆளுங்கெல்லாம் சில நேரத்தில் திடீர்னு ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கலன்னு கேட்பாங்க. இல்லைன்னா சில நேரத்தில் பாஸ்டர் உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கலாமான்வாங்க. அப்பவே நம்மளுக்கு என்ன தெரியும், ஏதோ பிரச்சனை. நல்ல ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுங்க, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, பிளெஸ்ஸிங்ஸ் மேக் யூ ஃபீஸ்ட், பேட்டில்ஸ் மேக் யூ ஃபாஸ்ட். எப்படி? ஆசீர்வாதங்க உன்னை கொண்டாட்டத்தில் கொண்டு போய் விடும், ஆனால் பிரச்சனையும் யுத்தம் தான் உன்னை என்ன பண்ணும், உபவாசம் செய்ய வைக்கும். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஆசை, நம்ம சபை பிரச்சனையின் நேரத்தில் உபவாசம் இருக்காமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரத்திலும் எல்லா நேரத்திலும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஒரு சபையாக இருக்கணும். ஹல்லேலூயா. You need to make sure that fasting becomes a practice, it becomes a part of your life. வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் செட் பண்ணுங்க, உபவாசம் இருக்குது வாரத்துல ஒரு நாள் நீங்க செட் பண்ணிடணும். எனக்கு பிரச்சனை வந்தா மட்டும் ஃபாஸ்டிங்ல, அமாவாசை ஃபாஸ்டிங், பௌர்ணமி ஃபாஸ்டிங், இந்த ஃபாஸ்டிங்லாம் இல்லைங்க, என் வாழ்க்கையில் என் ஜபமோ என் உபவாசமோ இஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். அதை இப்போத்துலேருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், சரியா? நீங்கள் திடீர்னு வந்துட்டு உன் பிள்ளைய நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ண போகிறேன், நீ ஃபாஸ்டிங்னா அது என்ன என்னடா இது திடீர்னு, நம்ம அப்பா அம்மாவை கத்த தொட்டுட்டாரா, அந்த மாதிரிலாம். யுவர் ஃபாஸ்டிங் நீட்ஸ் டு பி அ லைஃப் ஸ்டைல். வாரத்தில் ஒரு நாள் செட் பண்ணுங்க. சிலர் வந்து மாசம் ஆரம்பிக்கும் போது ஃபாஸ்ட் பண்றாங்க, மாசம் முடிக்கும் போது ஃபாஸ்ட் பண்றாங்க, ஃபேன்டாஸ்டிக், விச் எவர் வொர்க்ஸ் ஃபார் யூ. ஆனா இவர் என்ன பண்றாரு, யுத்தம்னவன்ன பயந்து நடுங்கி ஒருமுகப்பட்டு உபவாசம். பிரச்சனை இல்லாத நேரத்தில் நீ உபவாசம் இருக்கும்போது அது கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. When you fast, when there is no problem, that honors God. என் பிள்ளை என்னோடு இணையும்படியாக உபவாசம் இருக்கிறான், பிரச்சனை நான் மட்டும் உபவாசம் இல்லை, என்னோடு இணையும்படியாக உபவாசம். சிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசர் நான் டெய்லி ஃபாஸ்டிங், என்னன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இல்லையா, அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே நான் ஃபாஸ்டிங் பாஸ்டர், அதெல்லாம் கணக்கு இல்லை ராஜா, அதுக்கெல்லாம் கத்தர் மார்க் போட மாட்டார், புரியுதா? சும்மா தர்ம கணக்கெல்லாம் சேர்த்துறாதீங்க. பேட்டில்ஸ் ஆர் யூர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் விச் டேக்ஸ் யூ க்ளோஸ் டு காட். வாசிங்க, நம்மால் போய் ஜெபம் பண்றார், 2:5-6. எப்படி ஜெபம் பண்றார் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே
புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோட எதிர்த்து நிற்க கூடாது. நம்ம ஆள் கையில சோத்திர பலிகள் சிக்கிட்டு, சோத்திர பலிகளை பார்த்து இப்ப என்ன பண்றாரு, வாசிக்கிறாரு. சிலர் வந்து கேட்பாங்க, பாஸ்டர் நம்ம கிஃப்ட் ஷாப்பில் அந்த கிறிஸ்டியன் புக்ஸ் சென்டரில் ஸ்தோத்திர பலிகத்தே வைக்கலையே பாஸ்டர், அது வச்சு விற்க மாட்டிங்களான்னு சொல்லலாம், கொஞ்சம் ஆர்டர் போடுங்க பாஸ்டர். ஏன் நம்மளுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வராது, ஸ்தோத்திர பலிகளை பார்த்து அப்படியே அது புரியுது கூட இல்லை. பாருங்க அவன் ஜபம் எப்படி மாறுது. ஆண்டவரே பராக்கிரமான தேவன், உமக்கு எதிராக யார் ஆண்டவரை நிற்க முடியும், யுத்தம் செய்கிறது இதெல்லாம் அது வரைக்கும் வாய் திறக்கல. தேவ பிள்ளைகளை சில நேரத்தில் மகிமையின் ஜபங்களும் மகிமையின் துதிகளும் பிரச்சையின் நிமித்தம் நம்ம வாயில இருந்து வருது, அதனால யுத்தம் பரவாயில்ல சில நேரத்தில். ரைட், வாசிங்க அப்படியே 7-8 வாசிங்க. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு, இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சன்னதிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அதாவது இடம் போற மாதிரி, எப்படி இடம் போற மாதிரி, நீங்க தானே ஆபிரகாமுக்கு கொடுத்தீங்க, என்றென்றைக்கும் கொடுத்தீங்க ஆண்டவரே, எப்படி ஆண்டவருக்கே வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்துற டைம் அது, என்றென்றைக்கும் கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். வாசிங்க, எங்கள் மேல் பட்டயம், பாருங்க நல்ல கதை, எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். கேட்டு ரட்சிப்பீர் என்று தேவபிள்ளை என்னைக்குமே ஞாபகம் வச்சுங்க, நான் கத்தர் பிரசன்னத்தில் எந்த பிரச்சனைன்னு போய் நின்னாலும் அவர் என்னை கேட்டு என்னை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். திரும்பி ராமன் சொல்கிறீங்க, வாயை திறந்து சொல்லுங்கள், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனை பேருக்கு இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தை ஞாபகம் இருக்குது, எரேமியா 32:17, ஆண்டவரே தேவரி உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே. இப்போ இந்த வருஷத்தை நம்ம எப்படி யோசிக்கிறோம், அசாத்தியத்தின் வருஷமாக, இயர் ஆஃப் த இம்பாசிபிள், கர்த்தர் நம்மளுக்கு செய்ய போகிறது எல்லாமே முடியாத காரியத்தை தான் நமக்கு செய்ய போகிறார். அதனால் இவன் ஜெபம் என்ன, ஆண்டவரே நான் வந்து நின்று கேட்டால் நீங்கள் பதில் கொடுப்பீர். இதில் பார்க்கலாம் ஒரு காரியத்தை சொல்கிறான், நம்ம வாழ்க்கையில் யுத்தம் வருவதற்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை வாசிங்கன்னா தெரியும், 12 வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க, நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு விரோதமான வந்த பிரச்சனைக்கு முன்னாடி நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு தெரியாது, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால பாருங்க முடிக்கும் போது, அதனால என் கண்ணு. அப்போ என்ன அர்த்தம்னா, எனக்கு மட்டும் பலன் இருந்து எனக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சா என் கண்ணு உங்களை பார்க்காது, என் கண்ணு வேற எங்கேயோ இருக்கும். இப்போ புரியுதா, why does God allow battles in our lives? ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னா, என் கண்ணு அவரை பார்த்துனே இருக்கணும், எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரில, ஆண்டவரே அவரை நம்பணும். என்ன சில நேரத்தில் என்ன ஆகுதுனாங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் சில காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளுக்குள்ளே ஒரு திமிர் வந்துடும், எனக்கு தெரியும் நான் பார்த்துட்டேன், நான் பண்ண ஏ பார்த்துக்கலாம்டா, ஏ பண்ணிடலாம்டா, இதை நான் அதை மேனேஜ் பண்ணிடலாம்டா, ஏன்னா பண்ணியாச்சே பார்த்தாச்சே இவ்வளோ தான் கத்தர் கொண்டு வந்தார்ல. அதுக்கு முன்னாடி ஆரம்ப நாட்களில் எல்லாருமே கத்தர் நம்பி தான் இருப்போம், ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பண்ணிடலாம் பார்த்துக்கலாம், இதுதானே நம்ம பண்ணு தானே நினைக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் கத்தர் சில காரியங்களை சில யுத்தங்களை அலோவ் பண்ணுறதுக்கான காரணமே, என் கண்கள் அவரை நோக்கியே இருக்கணும், நான் அவரை நம்பியே இருக்கணும், எனக்கு தெரியல ஆண்டவர். அவன் ராஜா சொல்கிற ஒரு காரியத்தை பாருங்கள், நீங்கள் யகோசபத்து ராஜாவை குறித்து போய் வாசித்தீங்கன்னா, நிறைய பெரிய ராஜாக்கள் செய்யாத ஞானமுள்ள காரியத்தெல்லாம் அவருக்கும் தான், அவர் தான் ஜுடிஷியல் சிஸ்டம் கவர்னன்ஸு என்ன 45 நிறைய ஞானமுள்ள காரியங்களாம் செஞ்சவர். இப்போ சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு பலனும் இல்லை, இவ்வளோ செஞ்ச எனக்கு என்ன செய்யணும்னு தெரில, ஆனால் என் கண்கள் உம்மை நோக்கே இருக்குது. திருப்பி ராமன் சொல்கிறீங்க,
ஐயா இந்த வருஷத்துல ஒரு காரியத்தை மட்டும் ஞாபகம் வச்சு, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆண்டவரே நான் பண்ணிட்டேன், ஆண்டவரே அப்படிலாம் ஆண்டவரே என்ன தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவரே எவ்வளோ பேர் என் கூட இருந்தாலும் எனக்கு பலன் இல்லை, ஆண்டவரே என் கண்கள் உம்மை மட்டும் நோக்கியிருக்குது, ஆண்டவரே எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் எதிர்காலத்துக்காக, என் சரீரத்துக்காக, என் வியாபாரத்துக்காக, எல்லாத்துக்கும் என் கண்கள் உம்மை மட்டும் நோக்கியிருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் உனக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவபிள்ளை சில நேரத்தில் எல்லா பாவத்தையும் கண்டுபிடிச்சு அந்த பெருமைன்ற பாவத்தை மட்டும் நம்மளுக்கு கண்டே பிடிக்கவே முடியாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து சின்னதாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மம்மி டாடி தான் வேணும், மம்மி டாடியை கேட்காம எதுவுமே செய்யாது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன தெரியலாம், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும், நீங்கள் வேறு ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன் வேறு, இந்த ஜெனரேஷன்லாம் முன்னாடி மாறலாம், எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணோம் தெரியும். அதை விட தெரியுமா, உங்கள் பிள்ளையை நீங்கள் வேறு மாதிரி வளர்த்துக்க, என் பிள்ளை எனக்கு வளர்த்துக்க தெரியணுவாங்க. ஏம்மா உன்னையும் சேர்த்து அவங்க தான் வளர்த்தாங்க, அதெல்லாம் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் வளர்ந்த உடனே வந்து பேச்சே மாறிடும், ஏன்னா எனக்கு தெரியும். அதுதான் இங்கே அட்ரஸ் பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் எனக்கு தெரியாது, பெஸ்ட்டுனா எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இப்படிப்பட்ட நேரங்களில் என் கண்கள் உம்மை பார்க்க வேண்டும் என்று மட்டும் எனக்கு தெரியும் ஆண்டவரே. எனக்கு பலன் இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, ஆனால் உம்மை மட்டும் என் கண்கள் பார்த்து கொண்டிருக்க ராஜா, ஏன்னா அங்கே பார்க்கும் போது தான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆண்டவரே, எனக்கு எதிராக ஒரு மனுஷன் நீ இருக்க விட மாட்டேன் ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் செய்வீர் ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை மாத்து. When you thank in advance, it demonstrates your faith. When you thank later, it demonstrates your fear. அதாவது முன்னமே ஒரு காரியத்துக்காக ஒரு காரியம் நடக்கும் முன்னமே நன்றி சொல்த்தினா அது உன் விசுவாசத்தை காட்டும், காரியம் முடிஞ்ச பிறகு நன்றி சொல்த்தினா அது உன் பயத்தை காட்டுது. என்ன பாஸ்டர் நன்ன பிறகு நடந்து முடிஞ்ச பிறகு சாட்சி சொல்கிறதும் நன்றி சொல்கிறதும் அது பயம், ஏன்னா நடந்து முடிஞ்ச பிறகு எல்லாம் சேஃபாக நடந்த பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்னு வாங்க, பாஸ்டர் சாட்சி சொல்ல டைம் கொடுப்பாருன்னா டைம் கொடுக்க மாட்டார், ஏன்னா அவ்வளோ நேரம் என்ன பண்ண, கத்தரையன் விட்டாரு, கத்தரையன் செய்யலை, கத்தர் கைவிட்டாரு, கத்தர் அவங்களுக்கு செஞ்சாரு, கத்தரை சொல்ல அப்போ நன்றி வரவே இல்லை வாயிலேருந்து. இப்போ கத்தர் விடமாட்டார்ல, அவர் சொன்னார்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணது, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் எப்படி முடிஞ்ச பிறகு. Change the way you thank this year. இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஏன் இந்த தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் நாங்கள் இருக்கிறோன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் விசுவாசத்தில் நன்றி சொல்லுவேன், கத்தர் அந்த கதவை திறந்தார் நன்றி, கத்தர் அந்த சுகத்தை கொடுத்தார் நன்றி, கத்தர் என்னை உயர்த்தினார் நன்றி, கத்தர் என்னை பழகி செய்ய வச்சார் நன்றி, வீடு இல்லை கத்தர் வீடை கொடுத்தார் நன்றி, குழந்தை இல்லை குழந்தைய கொடுத்தார் நன்றி, இதெல்லாம் இல்லை கத்தர் எனக்கு செஞ்சார், செய்வதற்கு முன்னாடி சொல்லுவது நன்றி, விசுவாசம் செய்த பிறகு சொன்னினேன் பயம், ஏன்னா அது வரைக்கும் நீ நன்றி சொல்றதுக்காக நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காது, நடந்த பிறகு சொல்லிக்கலாம். சிலெல்லாம் பார்த்தீங்களே அவங்ககிட்ட வருவாங்க, நான் உங்களை தப்பு சொல்ல வரும்ல, பாஸ்டர் நான் கன்சீவாக இருக்கேன், ஜோம் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க ஜோம் பண்ணுறேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க பாஸ்டர், நான் ஏன்ப்பா யார்கிட்டையும் சொல்ல போகிறேன், கொஞ்சம் 3 மாதம் செட்டாக எல்லாம் வந்த பிறகு சொல்லலாம் பாஸ்டர். ஏன் அது என்ன காட்டுது, நமக்கே இருக்குமா இருக்காதா, ஃபஸ்ட்டு ஸ்கேன் முடிஞ்ச பிறகு சொல்லுங்கள் பாஸ்டர். வசனம் சொல்லுது, என் தாயின் கருவில் நான் தோன்றுவதற்கு முன்னாடியே, பிஃபோர் ஐ வாஸ் ஃபார்ம்ட் இன் மை மதர்ஸ் வூம்ப், ஹீ நியூ மை ஃப்ரேம், இன்ஃபேக்ட் ஹீ இஸ் ரிட்டன் எவ்ரிதிங் அபவுட் இட் இன் அ புக், பட் தென் ஃபார் மீ ஐ எம் ஸோ ஸ்கேர்ட் டு ஈவன் டெல் பீப்புள். பாஸ்டர் பையனுக்கு ஃபாரின்ல வேலை கிடச்சிச்சு, கிடைக்கிற மாதிரி இது இல்லை கிடச்சிச்சு, வீசா வர வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க பாஸ்டர், நான் இமிகிரேஷன் ஆபீசர் நாளைக்கே போன் பண்ணி நீ சொல்லுன்னு சொல்றதே நான் சொல்ல மாட்டேன், இது நீ சொல்லாதன்னு சொல்லுறேன், புரியுதா உங்களுக்கு, ஒரு காரியத்துக்கு நான் முன்னாடியே நன்றி சொல்றத காரியம் என்னன்னா எனக்கு பயத்தினால, நடந்த பிறகு நான் நன்றி சொல்றவங்க எல்லாருமே
பயம் இருந்து கத்தர் செஞ்ச பிறகு அப்புறம் தான் நன்றி சொல்றாங்க. பயம் இல்லாமல் விசுவாசம் இருக்கிறவர்கள் நடப்பதற்கு முன்னாடி என் கர்த்தர் இதை செய்வார் என்று அறிக்கை செய்து பகிரங்கமாக என் கர்த்தர் இதை செய்வார் என்று தீர்க்கதரிசனமாக சொல்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால இந்த வருஷம் children of God, something is yet to happen in your life, வாழ்க்கையில நடக்கலனா விசுவாசமா சொல்லு. நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நன்றி செலுத்த போறோம். இது ஏன் சொல்றேன் வாசிங்க. ரெண்டு நாளாகமும் 20 வசனம் 13 இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் என்ன கதைன்னு. 13 வாசித்தீங்கன்னா இந்த ஜபத்தை ஏறெடுத்த உடனே எல்லாரும் கத்தரை துதிக்க ஆரம்பிக்கிறான், பாட ஆரம்பிக்கிறான். அப்போ கத்தரன் வார்த்தை வந்து வருகிறது. வந்து என்ன சொல்றாங்க வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரனும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனியாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும், ஐயா இன்னைக்கு கர்த்தர் நம்மள பார்த்தாதான் சொல்றார், நீங்க அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாம கலங்காமலும் இருங்கள். கலங்காமலும் இருங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது. அதாவது இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும்ல, இந்த யுத்தம் யாருது? வசனெல்லாம் மாட்டிக்கிறது, போர்டெல்லாம் மாட்டிக்கிறது, ஆனா புலம்புறது யாருது? நம்ம தான். யுத்தம் தேவனுடையது, புலம்பல் என்னுடையது. வசனம் மட்டும் வக்கனையா பேசுறது, மத்தவங்களுக்கும் இன்னும் அதை நீங்க வசித்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கே நீங்க என்ன போய் நில்லுங்க, டேக் அப் யுவர் பொசிஷன்ஸ், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப இவன் ஒரு காரியத்தை செய்யறான். அடுத்த நாள் காலமே, இந்த வசனத்தை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், 20-21 வசனம், அடுத்த நாள் காலையிலே எழுந்திருச்சு என்ன பண்றாங்க வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்துள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அதாவது முதல்ல யாரை நிறுத்துறாரு? எந்த பிரச்சனைனாலும் இன்னைக்கு பாடுறாங்களே வர்ஷிப் டீம் எல்லாம் மேலே குச்சி குச்சி, இவங்களை தான் இனிமேல் பிரச்சனைன்னு கூப்பிட்டா முதல்ல இவங்களை தான் அனுப்ப போகிறோம். முதல்ல ஏதாவது தர்ணா, ஏதாவது ப்ராப்ளமு, அடிக்கிறாங்க உடைக்கிறாங்கன்னா முதல்ல நம்ம போகக்கூடாது. முதல்ல என்ன பண்ணிடணும், பாஸ்டர் பின்னாடி நின்று பாடுறவங்களெல்லாம், பாடுறவங்க கீபோர்டு வாசிக்கிறவங்க கிட்டார் வாசிக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணோம், முன்னாடி அனுப்பிச்சிடணும். ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக போட்டுது, அவங்க முன்னாடி போய் சொன்ன காரியம், Give thanks for his love endures for ever. தமிழ்ல என்ன போட்டிருக்குது, அவரே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆனா ஆங்கிலத்துல ரொம்ப அருமையா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, அவர் அன்பு என்றென்றைக்கும் உண்டுதான். அதாவது ஒருத்தர் நம்மளை சாவடிக்க நிற்கிறான், அந்த நேரத்தில் நான் சொல்ற கர்த்தருக்கு நன்றினுமா? எப்படி என்ன கொல்ல வந்திருக்கிறானுங்க, கர்த்தருக்கு நன்றி, அவர் அன்பு என்றென்றும் உண்டு. நான் வீட்டை இழக்க போறேன், அவனுக்கு நிலைமை வந்து நிலத்தை இழக்க போறேன், ஆனா கர்த்தருக்கு நன்றி, அவர் அன்பு என்றென்றும் உள்ளது. யுத்தத்துக்கு போற நான் உயிரோட வருவனா தெரியாது, நாளைக்கு நான் உயிரோட இருப்பனா தெரியாது, ஆனா கர்த்தருக்கு நன்றி, அவர் அன்பு என்றென்றும் என் மேலே இருக்குது. எத்தனை நேரம் நம்ம சொல்றோங்க, வியாதியின் மத்தியில், படுக்கையில் மத்தியில் கர்த்தருக்கு நன்றிங்க, அவர் அன்பு என் மேல எப்பவுமே உடையது. கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி, நன்றி, நன்றி. பிரச்சனைக்கு முன்னாடி, நீ யுத்தத்துக்கு போவதற்கு முன்னாடி அட்வான்ஸா நீ சொல்லும் போது அசுரன் சொல்லுது, இவர்கள் பாடின உடனே வாசிங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அதாவது அவர்கள் நன்றி செலுத்த தொடங்கின உடனே வசனம் சொல்லுது, அவர்களுக்குள்ள ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கொன்னு என்ன நடக்குதுன்னே தெரியாம எல்லாம் டெட் பாடி ஆயிட்டாங்களாம். அட் த மொமெண்ட் அவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்த உடனேயே கர்த்தர் அவர்களுக்கான அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா ஒரு பிரச்சனை நம்ம வந்து பார்க்கும் போதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அல்லேலூயா. டாக்டர் ரிப்போர்ட்டை காமிச்சானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் கிருபை என்றுமே உள்ளது. வேலை போகல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் கிருபை என்றுமே உள்ளது. காசு இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் கிருபை என்றுமே உள்ளது. என்ன நடக்க போது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் கிருபை என்னும். என்னை குறித்து தப்பாக பேசுகிறாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் கிருபை என்றுமே உள்ளது. ஐ வில் கீப் கிவிங் தேங்க்ஸ் பிஃபோர் த பேட்டில், நாட் ஆஃப்டர் த பேட்டில். அல்லேலூயா. ஐயா எனக்கு என்ன நடந்தாலும் கர்த்தர் எதிர்பார்க்குற விஷயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உன் துதி முன்னாடி போக வேண்டாம். வசனம் சொல்லுது, 24 வசனம் வாசிங்க. யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிற போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை, ஒருவனும் தப்பல. இவங்க கையே இருக்குல்ல கத்துல, ஏய் யார் தெரியுமா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் தெரியுமா, அப்படிலாம் கத்தல. கத்தர் உன்னை சும்மா விட மாட்டாரா, கத்த நியாயம் தீர்க்கிற தேவன்டா, அவர் என் கண்ணீரை பார்க்கிறாரா, அதெல்லாம் பண்ணல. கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் கிருபை ஒன்று என்றும் உள்ளதுன்னு சொன்னா எல்லாம் செத்துட்டானுங்க. ஐயா இன்றைக்கு உன் பிரச்சனையும் உன் வியாதியும் மரித்து போகும்படியாக உன் ஸ்தோத்திரங்கள் பரலோகத்துக்கு எழ வேண்டும். அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் செய்ய 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 நடக்கும். கடைசியாக அந்த பாயிண்டை சொல்லி முடிக்கிறேன். When you give thanks, your enemies become your couriers and your battles become your blessings. நான் நன்றி செலுத்தும் போது என் சத்ருவெல்லாம் எப்படி வரான், என்னை கொல்ல வந்தவங்களாம் கொரியராக மாறிடுறானா. கொரியர்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த காலத்தில் டன்சோ ஸ்விக்கிலாம் இல்லை, பட் அவர்களாக மாறிடுறான். என்னை கொல்ல வந்தவன் கொரியராக மாறிடுறான், என் யுத்தம் எனக்கு ஆசீர்வாதம். ஏன் நான் வாஸ்து பாருங்க, 25 வசனத்தை வாசிங்க. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்த போது அவர்களை கண்ட ஏராளமான பொருள்களும், ஏராளமான பொருள், பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும், ஆடை ஆபரணங்கள் எங்க, கல்யாண் ஜுவலர்ஸ் அங்கெல்லாம் இல்ல, எல்லாம் வந்தது நம்மளுக்கு ஆடை ஆபரணங்களும், தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. எடுத்துக்கொண்டு போக கூடாதுன்னா அந்த அளவுக்கு இருந்துதான். மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள். மூணு நாளா கலெக்ஷன் நடக்குது. ஏண்டா அவனுக்கு அங்கேயே செத்துன்னு தான் நம்ம கிட்ட வந்திருக்காது, அவனுக்கு எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து நம்மள சாவடிக்கு வந்து அவனுக்கு செத்துட்டு, யார் பத்த பிள்ளைங்களோ நம்மளுக்காக நம்ம அப்பா அம்மா சேர்த்து வைக்கல, ஆனா அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சதெல்லாம் எத்தனை வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. See, you need to understand, the people who come to attack you will change into couriers and carriers of blessings. Hallelujah. இவன் நான் தாக்க வந்திருக்கிறான், என்ன ரொம்ப தாக்குறான், என்ன ரொம்ப நிந்திக்கிறான், அவன் கடைசியில எப்படி ஆவனா, அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், ஏன்னா அவன் இவ்வளவு பண்ணதான் நம்மளுக்கு ஆசீர்வாதமா மாறும். அங்கேருந்து எத்தனை வந்து நம்ம இடத்துல யோசித்து பாருங்களேன், இவங்க அவங்க ஏரியாவில் போய் எடுக்கணும்னா எவ்வளோ சார்ஜ் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும், எல்லாத்தையும் கூட்டின்னு வந்து எடுத்துன்னு வந்து நம்மகிட்ட வச்சுட்டு போயிருக்காங்க. தட்ஸ் அவர் எனிமீஸ் அக்கௌண்ட் ஒர்க் இன் ஆர் லைஃப். உனக்கு நேராக உனக்கு எதிராக வருவர்கள்லாம் கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்ம இடத்துல வச்சுட்டு போகும்படியாக இந்த வருஷத்தில் கத்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யுவர் எனிமீஸ் வில் பிகம் யுவர் கொரியர்ஸ் அண்ட் யுவர் பேட்டில் வில் பிகம் யுவர் பிளெஸிங். அவன் நம்மளை அட்டாக் பண்ண வந்தான்னு யோசித்தோம், தூக்கின்னு வந்து ஆசீர்வாதத்தை சாதாரண இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எவனாவது உங்களை அட்டாக் பண்ணுறான் சத்துரை, நான் வந்துக்கிறான்ப்பா, ஏதோ தூக்கின்னு வந்துக்கிறான், கையில் செக்காக எத்தனை வந்துக்கிறானா, பொட்டியை எத்தனை வந்துக்கிறானா தெரில, எத்தனை வந்துக்கிறான், ஏதோ அட்டாக் பண்ண வருது பதிலாக என்ன பண்ணுறான், ஆசீர்வாதத்தை எத்தனை. அதனால் என்ன பண்ணோம், வரும்போதே கத்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பெட்டியை பெரிதாக கத்தர் மாற்ற முடியாத அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு துதியின் பள்ளத்தாக்காக மாறுது. பராக்கான்ற பேரு அந்த இடத்துல தான் வருது. வாசிங்க, 27-28 வாசிங்க. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிக்கூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்துக்கும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புருக்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோட யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்தில் 26 வாசிங்க. நாலாம் நாளில் பராக்காவிலே கூடினார்கள். நாலாம் நாளிலே பராக்காவிலே, பராக்கான என்ன அர்த்தம், பிரைஸ், துதின்னு அர்த்தம். எந்த இடம் உங்களுக்கு பிரச்சனையானதோ அந்த இடத்துல
துதியின் இடமாக மாறுகிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த வசனத்தை வீட்டில் போய் வாசித்து முடிச்சிங்கன்னா, இதை பார்த்து சுற்றி இருக்கிறவர்களாம் பயந்து யெகோசபாத்தின் ராஜ காலத்தில் எல்லாம் சமாதானம் நிலையிருந்ததான். எது பிரச்சனையில் ஆரம்பிச்சதோ, எது யுத்தத்தில் ஆரம்பிச்சதோ, இட் பிகேன் வித் அ பேட்டில் பட் இட் எண்டட் இன் பீஸ். இதேபோல் இன்றைக்கு எப்படிப்பட்ட யுத்தம் வாழ்க்கையில் ஆரம்பிச்சதால் அது யுத்தமாக ஆரம்பிக்கலாம், ஆனால் சமாதானமாக முடியும். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? அதற்கு முக்கியமான காரணம் தெரியுமா? அந்த யுத்தத்துக்கு முன்னாடி அவன் கத்தரை ஸ்துதிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஒரு கத்தி எடுக்கலை, ஒரு கம்பு எடுக்கலை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கலாம் இந்த வருஷத்தில், வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கத்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். வருஷம் முடிஞ்ச பிறகுலாம் இல்லை, இயர் எண்டு நம்மளுக்கு தேங்க்ஸ் கிவிங் கிடையாது, இயர் பிகினிங் நம்மளுக்கு தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவர் என்ன நடந்தாலும், யுவர் லவ் எண்டியர்ஸ் ஃபார் எவர்.